ஹோம்மேடு பேபி மாய்ஸ்சரைசர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தேங்காயை உடச்சி அதில் இருக்க தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவின தேங்காயை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் தண்ணியை ஃபில்டர் பண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைஞ்சதும் தேங்காய் பழம் ஒரு சிரட்டையில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கலாம். எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட மாய்ஸ்சரைசர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் என்னோடய பேபிக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன்.